மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதால வந்து சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதன் அடிப்படையிலே தான் வந்து தொகுதி வாரி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த மகளிர் மசோதா வந்து மகளிர் இட ஒதுக்கீடு தேர்தலிலே நிர்ணயிக்கப்படும். அதுதான் அதுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் அந்த மசோதால இருக்கக்கூடிய தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. எப்பொழுது கணக்கெடுப்பு தொடங்கும் தெளிவில்லை. அந்த கணக்கெடுப்பு தொடங்கி எப்பொழுது முடிந்து அதற்கு பிறகு பல சர்ச்சைகள் இருக்கக்கூடிய அந்த தொகுதி மறுபதிவு சீலனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் அடிமுறைப்படுத்தப்பட்டா 10 ஆண்டுகள் ஆகலாம், 15 ஆண்டுகள் ஆகலாம், 30 ஆண்டுகள் ஆகலாம். டைமுக்கான எல்லை எதுவுமே யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது உண்மையாகவே நிறைவேற்றப்பட்ட மசோதா இந்த தேர்தல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனா என்ன தேர்தல்ல வருங்கிறதும் நமக்கு தெரியல, இதுதான் உண்மை. அதனால ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் அது நடைமுறைக்கு என் வரும் என்று யாருக்கும் தெரியும். இது வெறும் கண்துடை. தொடர்ந்து வந்து தலைவர்களை கொச்சைப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் வந்து தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற வளாகத்திலேயே ஜானிசலி என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மிக கொச்சையாக பேசி அவர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையை நான் பார்க்க முன்னிருக்கேன். தொடர்ந்து இப்படி தலைவர்களை இழிவுபடுத்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டு தொடர்ந்து அவர்கள் செயல்படுவது, அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகள் மீது என்னென்ன வகையில அச்சுறுத்தல்களை அவர்கள் உருவாக்கி காட்ட முடியுமோ அதை எல்லாம் செய்து என்னங்க அதிமுக அது வந்து அதிமுகவுடைய சுயமரியாதையை பற்றியது, அதனால அவங்கதான் முடிவு செய்ய வேண்டும். அதுல நான் வந்து கருத்து சொல்ல விரும்ப வேண்டும். இப்பொழுது பிரிந்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். அவருக்கு எவ்வளவு நாள் அந்த உணர்வு இருக்கும் என்ற மகளிர் அணிக்கு நிச்சயமாக அங்கீகாரம் இருக்கிறது. மகளிர் அணிக்கு அங்கீகாரம் இல்லை, மிக முக்கியமான ஒரு அணிகள் மகளிர் அணியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. மகளிர் அணினா சென்னை அக்டோபர் 16 இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களே எல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி மகளிர் அணியை சேர்த்துக்கிறார்கள் தான். அதனால மகளிர் அணிக்கு அங்கீகாரம் இல்லை என்ற நிலை கிடையாது. அதிகமாக அதனாலதான் மகளிர் மசோதா உண்மையிலேயே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்றம் தலைவர் கலைஞராக தளபதி ஆகிய மசோதா நடைமுறைக்கு கொண்டு வரும். மகளிர் அணிக்கு மகளிருக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து. இந்த நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. மணிப்பூரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அங்கு நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள் வந்து அது வந்து மனித குலத்திற்கே எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை பற்றி பேசணும் இல்லையா? அதை பத்தி ஏன் யாருமே பேசாம இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கோம். பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றத்தின் நிலைப்பாடு. அதுதான் எங்களுக்கு கோரிக்கை.
அது தேர்தல்ல வந்து தேர்தல் என்று வரும்பொழுது யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறதோ, யாருக்கு கூட்டணி கட்சிகளுடைய அவங்களுடைய எந்த தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து எல்லாமே ஒரு முடிவு எடுக்க முடியும். அதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றமே நடந்தது 3 நாள் தான். பாராளுமன்றத்துல எதையுமே அவங்க பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆறாலும் பேசிய பொழுது நாடாளுமன்ற தலைவர் திரு டி ஆர் பாலாவர்களை பேசும்போதும் அதை குறித்து பேசியிருக்கிறார். வாய்ப்பு கிடையாது, அவர் கிடையாது, 0 அவர் கிடையாது, எதுவுமே இல்லாம 3 நாள் நடந்த பாராளுமன்றத்திலே நிச்சயமாக தொடர்ந்து கடிதம் எழுதி இருக்கிறார்கள் முதலமைச்சர். கருத்துக்கள் வலிமைக்கு கண்டுதான் இருக்கிறது. 3 நாள் இதுக்கு மேல என்ன ஒரு மசோதா வேற முடி வரப்படும், அதை பற்றியும் பேச வேண்டியது நிச்சயமாக நியாயத்தை நிற்கவில்லை.